வெல்கம் டு பெனிமோ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் ஐஸ்கிரீம். இந்த சம்மரில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே எப்படி வந்து ஐஸ்கிரீம் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 90's கிட்ஸோட ஒரு ஃபேவரட் ரெசிபிங்க. ஸோ பால் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக ஒரு அரை லிட்டர் பாலை வந்து நான் காயறதுக்காக அடுப்பில் வச்சுருக்கேன். பால் நல்லா காயட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக பால் கலந்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வருது. பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஹாஃப் கப் போல் சுகரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த பாலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை வந்து அந்த பாலை நல்லா கரையணும். அப்படியே அந்த சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா வந்து கெட்டியமாக கிடைக்கும். அதுக்காக திக்னஸ்க்காக இந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ண விட்டுக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பால், சக்கரை, அப்புறம் கோதுமை மாவோட அந்த மிக்சர், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த பாலை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுருங்க. இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக வரதுக்காக தான் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்தோம். ஸோ இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வரணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பாலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒரு 3 ஹவர் கிட்ட வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி இந்த பாலை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். பாலை எந்த அளவுக்கு நம்ம அடிச்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்ட்டு. திரும்பவும் இந்த பாலை வந்து நம்ம அதே கண்டெய்னர்லேயே ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது எதுக்குன்னா, இந்த ஐஸ்கிரீம் அப்போ தான் நல்லா செட் ஆகும். இப்போ இப்போ வந்து 8 ஹவர் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வா, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி. ஸோ இந்தளவுக்கு வந்து க்ரீமியாக நம்மளுக்கு வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு பிஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக தான் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஹனி சிரப் இல்லைனா சாக்லேட் சிரப் எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெனிமோ லைஃப் ஸ்டைல்.